டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருள்முகி. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி ஆயுத பூஜை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணோம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வீட்டெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் கழுவி நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டோங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்கு சாப்பாடெலாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டுற வேண்டிதான். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தாங்க வந்து சாமிக்கு வந்து படையெல்லாம் போடுவோம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி படையெல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கற்பூரம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். முதல்ல வந்துட்டு தேங்காய் தான் உடைக்கணும். ஸோ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு தீப இதில் காட்டிக்கிட்டு சாம்பிராணியில் காட்டிட்டு முதல்ல வந்துட்டு தேங்காய் வந்து உடைப்பாங்க. இப்போ வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அதில் வந்து அந்த வெத்தலை பார்க்க வந்துட்டு அதுக்குள்ளே வந்து எடுத்து வைக்கணும். அது வந்து சம்பிரதாயமாக அது வந்து எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். அந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சம்பிரதாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் கற்பூரம் காமிச்சோம். அப்போ பார்த்திங்கன்னா என் குட்டி பையன் வந்துட்டு அவர் வந்து மணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மணியை வாங்கி வந்து அவர் வந்து அடிச்சிட்ருந்தார். எப்போவுமே வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சாமி கொண்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா அவர் தான் வந்து மணி அடிப்பார், மணியை வாங்கி அடிப்பார். இல்லையோ சும்மா கையில் வச்சுக்கிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அடிங்கிட்டிங்கன்னு ஆட்டிகிட்ருப்பார். அது வந்து சும்மா ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போவோம். நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரம்லாம் காமிச்சிச்சுட்டு விபூதியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒருத்தவங்க வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன வழக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு வேறு மாதிரி ஒரு வழக்கம். அதை மாதிரி உங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு மாற்றம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு டூ வீலரும் சைக்கிளுக்கும் வந்துட்டு பூஜை பண்ணோம். லெமன்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காருக்கு வந்துட்டு பூஜை செஞ்சோம். நெக்ஸ்ட்டு வந்து பூசணிக்காய் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நானும் வீட்டுக்காரரும் சேர்ந்துட்டு பூசணிக்காய் அந்த கற்பூரம்லாம் ஏற்றிட்டு மொத்தமாக வந்துட்டு வீட்டுக்கு பூசணிக்காய் உடைக்கணும்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து காருக்கு காட்டிட்டு அப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு உடைச்சோம். இந்த மாதிரிலாம் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து செய்ய மாட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பூஷணிக்காயை உடச்சி அதில் வந்துட்டு குங்குமமெல்லாம் வச்சு அந்த மாதிரி வீட்டுக்கு ரெண்டு சைடும் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இந்த ஆயுத பூஜை எப்படி இருந்துச்சு எப்படி சிறப்பாக கொண்டாடிங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப கோல்டு, அதோட தான் வந்து அவர் வந்துட்டு இந்த பரிகாரம்லாம் செஞ்சிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து கருப்பூர்லாம் கட்டி விபூதியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம். ரொம்ப ஆயுத பூஜை வந்து ரொம்ப சிறப்பாகவே போணுச்சு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் ஆயுத பூஜை வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் சிறப்பாக போணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்து எங்கள் குட்டி பையன் வந்துட்டு அவர் வந்து விபூதி வச்சுக்கிறாராம். தீபம்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து விபூதி வச்சுக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து நெத்தியில் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சைடாக வச்சு விட்டுட்டேன். அப்புறமா வந்து சாமி கும்பிட்றா சாமி கும்பிட்றான்னு சொல்லிட்டு அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பயமாக இருக்கு. அப்புறம் வந்து
வந்து கொஞ்ச நேரம் சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணார் லேப்டாப் வச்சு. என் குட்டி பையனும் அவனுக்கு வந்து நாங்கள் தசராக்கு போயிருந்தோடனே தான் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேட்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவனுக்கு, அதை வச்சு அவரும் வந்து படிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போது, ஒரே ஃபன் தான் அவனோட. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து அவர் வந்து அரிசியில் வந்து ஆ போட்டார். எங்கள் நாங்கள் வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றனால வந்துட்டு சரி ஆயுத பூஜை அன்றைக்கே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்துட்டு அவனுக்கு ஆ போட்டு பழக்கிட்டோம். அது வந்துட்டு அந்த சம்பிரதாயம் வந்து செஞ்சோம். மொத மொதல் ஆ வந்து அவன் அரிசியில் வந்து அன்னைக்கு போட்டான். அப்புறம் வந்து ஏ போட்டான், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் போட்டான், அந்த மாதிரிலாம் போட்டான். அதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இணையத்தை பிறந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து நேற்று அவனுக்கு வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு கொஞ்சம் சேட்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து படிடா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஏலாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களும் வந்து பிறந்த மாதிரி இருக்க வளர்ந்துடுச்சு, வளர்ந்ததே தெரியல அப்படின்னு நீங்களும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அம்மாக்களாக இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்கங்கிறத நம்மளால் வந்து நம்பவே முடிய மாட்டேங்கிது. நேற்றுக்கு தான் பிறந்த மாதிரி இருக்குது, பார்த்தா டக்குன்னு வளர்ந்துடுறாங்க குழந்தைங்க எல்லாமே. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.